தோழிகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜேயு சுவையில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு பேச்சுலர் சாம்பார் பார்க்க போறோங்க. செம்ம சூப்பரா சிம்பிளாக தான் இருக்கும். பேச்சுலருங்க சமைக்கிற மாதிரி சிம்பிளாக இருக்கும் இந்த சாம்பார். அதே நேரத்தில் செம்ம டேஸ்டாக இருக்கும். எதுவுமே காய்கள்லாம் கறி காய்கள்லாம் அறிய வேண்டாம், வதக்க வேண்டாம். இதை வந்து எல்லாம் பருப்பில் போட்டு ஒரு சாம்பார் இன்னைக்கு நம்ம வைக்க போகிறோம். செம்ம சூப்பராக அடிபடியாக இருக்கும். பேச்சுலர்ஸுங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சாம்பார். அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் நான் என்னன்னு சொல்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேச்சுலர்ஸ் சாம்பாருக்கு வந்து நான் வந்து துவரம் பயிர் வந்து நான் வந்து ஒரு 100 கிராம் துவரம் பயிர் எடுத்து குக்கரில் வந்து ஒரு 4-5 டைம் நான் வந்து நல்லா கழுவி இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது வந்து இந்த பருப்பில் வந்து நம்ம போடுறதுக்கு தேவையான இதில் ஒன்றுமே இல்லைங்க. வெறும் வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், ஜீரகம், அவ்வளோதான். இதெல்லாமே நம்ம வந்து எதுவுமே வதக்க போகிறதில்ல. இதெல்லாமே இந்த பருப்பில் நம்ம போட போகிறோம். பாருங்கள், இப்போ இந்த பருப்பில் வந்து நம்ம இந்த தக்காளி இந்த எடுத்து வச்சுருக்க 2 தக்காளியும் நம்ம அப்படி நீங்கள் பெருசு பெருசாக போட்டிங்கனாவே போதும். இதை நம்ம வந்து நல்லா கடையை தான் போகிறோம். அதனால் பருப்பு வெந்துச்சுனாவே எல்லாமே இது வந்து மசிஞ்சிடும். அடுத்தது வந்து பச்சை மிளகாய், ஒரு 3 பச்சை மிளகாய் இதில் போட்டுக்கணும். நான் 100 கிராம் பருப்புக்கு தகுந்த பொருள் இப்போ நான் போடுறேன். நீங்கள் வந்து அதிகமாக செஞ்சீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இதை நீங்கள் கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. 3 பச்சை மிளகாய், பூண்டு வந்து ஒரு 1/2 பூண்டு, ஒரு பூண்டில் வந்து பாருங்கள் ஒரு 1/2 பூண்டு நான் எடுத்து இந்த மாதிரி உரித்து வச்சுருக்கேன். அதையும் வந்து இந்த பருப்பில் போட்டுக்கலாம். வெங்காயம் பாருங்கள், சின்ன வெங்காயம் போட்டால் இது இந்த சாம்பார் ரொம்ப ருசியாக இருக்கும். நான் இந்த அளவுக்கு நான் வந்து வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். ஜீரகம் வந்து 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதையும் வந்து நம்ம இந்த பருப்புலேயே போட்டுற போகிறோம். அடுத்தது மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் மட்டும் போடுங்க. இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். எல்லாமே இந்த பருப்பில் போட்டுட்டோம். இப்போ வந்து இதில் வந்து தேவையான அளவு இந்த குக்கரில் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு. இது வந்து 1-3 விசில் விட்டதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம எப்படி தாளித்து இந்த சாம்பார் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம குக்கர் வந்து மூடி நம்ம அடுப்பில் வச்சுட்டோம். இப்போ வந்து நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு இது வந்து 3 விசில் கரெக்டாக 3 விசில் வந்தால் போதும். 3 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து எப்படி இதை தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாம்பாருக்கு வந்து தேவையான அளவு புளி வந்து நான் 1 எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். அது வந்து பருப்பு வெந்ததுக்கப்புறம் அதை இதை கரைச்சி ஊற்றி நம்ம எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இந்த பருப்பில் நம்ம போட்ட பொருள் எல்லாமே வெந்து நம்ம பாருங்கள் நம்மளுக்கு வந்து 3 விசில் வந்துருச்சு. இப்போ வந்து இதை திறந்து பார்த்து நம்ம பருப்பு எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், விசில் நல்லா எடுத்து விட்றணும். நான் தெரிஞ்சவங்களுக்காக சொல்லலை, பேச்சுலர்ஸ்க்கெலாம் இந்த மாதிரி விசில் வந்து மேலே எடுக்க தெரியாது. அதனால் நல்லா ஏர் வந்து நல்லா போயிடணும், இல்லைன்னா மூஞ்சில் வெடிச்சிடும். அதனால் நீங்கள் கரெக்டாக பாருங்கள் விசில் எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம இதை திறந்து பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போட்ட பருப்பு, தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, ஜீரகம்லாம் எவ்வளோ மலர்ந்து எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குது பாருங்கள். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு இதை நல்லா ஒரு இப்படி நம்ம வந்து இப்படி கலக்கி விடலாம். இது வந்து நீங்கள் கடையெல்லாம் தேவையில்லை. பாருங்கள், இது அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பருப்பெல்லாம் வெந்துட்டு பாருங்கள், தக்காளிலாம் கூழ் மாதிரி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த புளி, 1 எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு தேவையான அளவு இப்போ உப்பு போட்டுக்கலாம். இப்போது நான் உப்பு போடுறேன், தேவையான அளவு உப்பு போடுறேன். இப்போ வந்து உங்களுக்கு வந்து அளவு வந்து இந்த அளவுக்கே இருந்தாலும் நீங்கள் இதிலையே தாளித்து கொட்டி நீங்கள் இன்னும் ஒரு, ஏன்னா நம்ம புளி வந்து பச்சையாக தான் ஊற்றிருக்கோம், இன்னும் இதில் வந்து 1 விசில் தான் வரணும். அதனால் இப்போ நான் தாளிக்கிறது எப்படின்னு சொல்கிறேன். இப்போ உப்பெல்லாம் போட்டுட்டு எல்லா வேலையும் இதில் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து 3/4 இந்த சாம்பார் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இன்னும் 1 மெத்தட் தான் இருக்குது இதுக்கு. இப்போ வந்து உங்களுக்கு இதே அளவு வேணாலும் இதில் எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சமாக நீங்கள் லைட்டாக, இது வந்து நீத்த சாம்பார்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் கலந்துக்கலனாலும் கலந்துக்கலாம். அவ்வளோதான், இந்த அளவுக்கு நீங்கள் இந்த சாம்பார் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு எப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி நம்ம ஒரு தவா வந்து ஒரு சின்ன தவா, இது வந்து தாளிக்கிறது வந்து சும்மா 1-2 பொருள் போட்டு தான் நம்ம தாளிக்க போகிறோம். இப்படி வந்து நம்ம ஒரு தவாவை வச்சுட்டு இதில் வந்து 1-2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றியாச்சு.
இப்போ ஒரு மூணு காஞ்ச மிளகாய் நான் எடுத்து வச்சுருக்கேன். முதல்லயே பருப்பில் வந்து நம்ம பச்சை மிளகாய் போட்டுட்டோம். இப்போ வந்து ஒரு ஒரு தாளிப்புக்காக எண்ணெயில் வந்து இந்த மூணு பச்சை மிளகாய் வந்து நம்ம காஞ்ச மிளகாயை வந்து போட்டுடலாம். இது வந்து நல்லா கருகணும், அப்போ தான் நம்மளுக்கு வந்து சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு வந்து இந்த காஞ்ச மிளகாய் பார்த்தீங்களா இந்த அளவுக்கு கருகிடுச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு கருவேப்பிலை போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது வந்து இதை எடுத்து நம்ம இந்த சாம்பாரில் வந்து போட்டுட்டு ஒரு விசில் ரெடியாக இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து நம்ம இதை கொட்டிடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வந்து புளி ஊற்றிருக்கிறதுனால இது வந்து இன்னும் ஒரே ஒரு விசில் வந்த உடனே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இது வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரே ஒரு விசில் தான் விட்டோம். இப்போ பாருங்கள் எல்லாமே விசில் எல்லாம் நம்மளுக்கு அடைஞ்சிச்சு. இப்போ நம்ம இதை திறந்து பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சாம்பார் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. பேச்சுலர்ஸ்லாம் நல்லா சுட சுட சாப்பாடு செஞ்சு இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஒரு சாம்பார் இப்படி வச்சுட்டு ஒரு ஊறுகாயோ இல்லைனா அப்பளமோ வச்சுக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு அதிகமாக சாப்பிடணும்னு தோணும். இதே மாதிரி நீங்கள் ஒன் டைம் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.